தெய்வ உருவங்களை வரையக்கூடிய ஆற்றல் உடையவராக நீங்கள் இருந்தால் உங்களது ஓவியங்களை shivapithan.com என்ற நமது இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை நாம் ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நமக்குள்ள ஒரு ஐயப்பாடு உண்டு. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயமோ இறைவனை உணர்தல் அப்படிங்கிற விஷயமோ நமக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இறைவனை உணர்தல் அப்படிங்கிறதோ அல்லது இறைவனை அடைதல் அப்படிங்கிறதுக்கோ எந்த அளவுக்கான பக்தி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியானது எல்லாத்துக்குள்ளேயும் எழுகின்ற ஒன்று தான். அளவில்லாத பக்தி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நிறைய படிச்சிருப்போம். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இறைவன்தான் அப்படிங்கிற மாதிரி சமர்ப்பணம் ஆகியிருப்பார்கள், சரணடைந்திருப்பார்கள். அப்படி தான் வந்துட்டு அவங்க வாழ்க்கையும் இருந்திருக்கும். நிறைய பேர் சந்நியாசம், அதே போல் துறவரம், இந்த மாதிரி போயிட்டு எல்லாத்தையுமே வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு போனவர்களும் உண்டு. அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். சில பேர் வந்து இல்லறத்திலிருந்தே இறைவனை அடையும் அந்த வித்தையும் கற்றிருந்தார்கள். சரி, இப்படி இருக்க நாம் எந்த அளவிற்கான பக்தியை செலுத்தும் பொழுது நம்மால் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதை ரொம்ப எளிமையாக நம்ம பார்க்கலாம். இப்போ பெரும்பாலும் ஆறுகள் எப்படி உண்டாயிருக்கும் அப்படின்னா மலைகள்லேயோ அல்லது அதிகமாக மழை பெய்வதாலோ அந்த நீரானது அந்த இறக்கத்தை நோக்கி பாய்ந்திருக்கும். பள்ளம் எங்கே இருக்கோ அதை நோக்கி பாய்ந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவான மழை தான் பெய்திருக்கிறது, இல்லை மலையிலிருந்து தோன்றுகின்ற தண்ணீரானது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்குது அப்படிங்கும் போது அது இடையிலேயே வத்தி போய் விடுகின்றது. உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லா நீருமே வந்து கடலை சென்று அடைவது இல்லை. ஆனால் அதே ஆற்றுப்பகுதியில் அளவுக்கு அதிகமாக மழை பெய்யுது அப்படிங்கும் போது அளவுக்கு அதிகமாக மழை பெய்யுது, அதே மலைகளில் வந்துட்டு நிறைய மழை கொட்டுது அப்படிங்கும் போது அது காற்றாற்று வெள்ளமாக உருவாகிறது. அந்த காட்டாற்று வெள்ளத்தை தடுப்பதற்கு யாரால் முடியுமா அப்படின்னா கட்டாயமா முடியாது. அது நம்ம முயற்சி பண்ணி கூட பார்க்க முடியாது. கிட்டத்தில் போனால் நம்மளையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். அதே போல ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவுக்கு வந்து தண்ணி அங்கே வந்துருது அப்படிங்கும் போது அது என்ன பண்ணும், அந்த பள்ளத்தை நோக்கி வெகு விரைவாக பாயும். எப்படி பாயும், ரொம்ப வேகமா. அதை நீ சில நேரத்தில் அணையை போட்டு தடுக்கலாம்னு நினச்சா அந்த அணையை கூட உடச்சிட்டு போகிற அளவுக்கு அதோட வேகம் இருக்கும். அதை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி வெள்ளத்தை வந்து நீங்கள் அணை போட்டாலும் தடுக்க முடியாது. அது கடைசியாக எங்கே போய் சேரும் அப்படின்னா எல்லா பக்கமும் சுற்றும், இது வழியா அது வழியா அப்படின்ட்டு அந்த பள்ளம் கண்ட மேடு பக்கம் எல்லா பக்கமும் சுற்றி ஏதோ ஒரு வகையில் போயிட்டு கடலை சென்றடைந்து விடும். எல்லாருகளும் அப்படித்தான். மிதம் மிஞ்சிய வேகத்தில் செல்கின்ற அந்த நீரானது தடுப்பார் யாரும் இல்லாமல் தான் கொண்ட இலக்கை நோக்கி சென்றடையும். தன்னோட இலக்கு அதுக்கு என்ன, அந்த தண்ணீரானது கடலை சென்றடைய வேண்டும். அந்த சமுத்திரம் அப்படிங்கிறது அளவில்லாதது, அதோடு சென்று கலப்பது தான் வந்து ஆறுகளுக்கு இலக்காக இருக்கிறது அப்படிங்கும் போது நமக்கு இலக்கு என்ன, இறைவனோடு இரண்டரை சேர வேண்டும். அப்போ சாதாரண தூறல் மலையாக இருக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த ஆன்ம தெளிவு அல்லது நம்முள் இருக்கின்ற இறைவனை உணர முடியுமா அப்படிங்கிற அந்த ஏக்கம் இந்த மாதிரி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம அதுக்கான சரியான முயற்சிகளில் ஈடுபடவில்லை அப்படிங்கும் போது நம்மால் அந்த கடலை சென்று அடைவது போல இறைவனை அடைவது பெரிய ஒரு சவாலான விஷயமாகத்தான் மாறிவிடுகிறது. நமக்குள்ளே எழுகின்ற பக்தியானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் காற்றாற்று வெள்ளத்தை போல் இருக்க வேண்டும். காட்டாற்று வெள்ளத்தை போல் இருக்க வேண்டும். அணை போட்டாலும் தடுக்க முடியாததாக இருக்க வேண்டும். அது என்ன காட்டாற்று வெள்ளம் போல் என்னோட பக்தி அப்படின்னா அந்த பக்திக்கு ஈடு இணை சொல்ல முடியாததாக இருக்க வேண்டும். அதுக்கு மாற்று கருத்தே இல்லாததாக இருக்க வேண்டும். இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும். சதா சர்வ காலமும் சிவமே அப்படிங்கிற மாதிரி, என் இறைவனே அப்படிங்கிற மாதிரி அவருடன் அந்த நினைப்புடனே கலந்திருக்க வேண்டும். பார்க்கும் உயிர் எல்லாத்தையும் வந்து இறைவனாக பார்க்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் அடைமலை மாதிரி, பார்க்கும் உயிர் எல்லாத்தையுமே இறைவன் மாதிரி பார்க்க வேண்டும். இறைவன் மாதிரி இல்லை, இறைவனாகவே பார்க்க வேண்டும். எந்த இடத்திலும் பிற உயிர்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது, துன்பம் தர நினைக்கவும் கூடாது.
இதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா அப்படின்னா இறைவனை உணர வேண்டும் என்ற வேட்கை உடையவர்களுக்கு இது சாதாரண விஷயமாகத்தான் இருக்கும். இறைவனுடன் இரண்டர கலக்க வேண்டும் என்ற தாகம் உடையவர்களுக்கு இது சாதாரண விஷயமாகத்தான் இருக்கும். காரணம், எல்லாமே சிவம் அப்படிங்கும் போது எல்லாத்து மேலேயும் அந்த அன்பு வரும், அந்த பரிவு வரும். அதை சரியாக நம்ம செலுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த உயிரினங்கள் வடிவத்திலேயே நம்மால் இறைவனை காண முடியும், அந்த இன்பத்தை பெற முடியும். எப்படி? கடலோட கலந்த ஆற்றை போல அந்த இறைவனுடன் கலந்த அந்த இன்பத்தை நம்மால் உணர முடியும். அந்த ஆற்று வெள்ளத்தை போல் நம்மளோட அன்பு, இறைவன் மீது உள்ள அன்பானது யார் தடுத்தாலும் நில்லாதவாறு தொடர்ந்து சென்று கொண்டே இருக்குமானால், அவர் மீது அந்த நாட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்குமானால், அவரை சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்த தடையும் இல்லாதிருக்குமேயானால், அந்த பக்தியானது இறுதியான நிலையை வந்துட்டு எட்டுகிறது, அது உண்மையானதாக மாறுகின்றது. பெரும்பாலும் ஒரு விஷயம் சொல்வது உண்டு, என்னன்னா சில பேர்த்துக்கு குருமுகமாக வந்துட்டு எல்லா வழிகளும் கிடைக்கின்றன, அதை நெறிமுறைப்படுத்தி சரியாக போவாங்க. ஏன்னா ஒரு அனுபவம் மிக்கவரால் மட்டும்தான் ஒருத்தருக்கு பிற அனுபவங்களை ஏற்படுத்தி தர முடியும், அவர்களுக்கு உணர வைக்க முடியும் அப்படின்னு சொல்வது உண்டு. ஆனால் எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கிடைத்து விடுவதில்லை. மாறாக சில நேரங்களில் நம்ம வைக்கின்ற அதீத பக்தி, நமக்கு குருவே இல்லை அப்படின்னு இருந்தாலும் இறைவனே எல்லான்ட்டு எல்லா விதத்திலையும் இறைவனை சரணடைந்து எந்த நேரத்திலையும் அவரையே நினைத்து கொண்டிருக்கும் போது, அவர் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கும் போது, அவரையே வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது, கட்டாயமாக ஒரு காலகட்டத்தில் இறைவனே குருவாகவோ அல்லது உங்களை தேடி குருவோ வருவார். அதில் எந்த மாற்று கருத்துமே நீங்கள் கொள்ள வேண்டாம். இந்த குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா புனிதத்தன்மை உடையவர் அப்படின்ட்டு பொருள். புனிதத்தன்மைனா என்ன? இப்போ கங்கை நம்ம சொல்லுவோம், புனிதத்தன்மை உடையது அப்படின்னு. நம்ம எல்லாம் போகிறோம், நம்மளோட பாவங்களையெல்லாம் அங்கே விட்டுட்டு வர்றோம். நம்ம பாவங்கள்லாம் செய்கிறனால கங்கை தனது புனிதத்தன்மையை இழந்து விடுமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. கங்கையோட புனிதத்தன்மை எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒன்று. நம் பாவங்களை வந்துட்டு அதில் கலைந்து விடுகின்றோம், இருந்தாலும் தனது புனிதத்தன்மையை இழக்காமல் இருக்கிறது அப்படின்னா அது அந்த கங்காதேவிக்குரிய சிறப்பு. அதே போலத்தான் இப்போ நம்ம குருவை தேடி செல்கின்றோம், குரு நம்மை இறைவன் கட்டளையின்படி நமக்கு உபதேசம் செய்கின்றார் அப்படிங்கும்போது குரு வந்து புனிதமானவர். நம்ம கர்மாக்களை கழிப்பதிலும் சரி, இல்லை நம்ம செய்த பாவங்களிலிருந்து விடுபட்ட வர வேண்டும் என்றாலும் நமக்கு தேவையான அனைத்து வழிகளையும் காட்டுவார். காட்டும் போதும் அவர் தனது புனிதத்தன்மையை இழந்து விடுவதில்லை. புரிந்துங்களா? அப்போ நம்ம குரு வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் அல்லது இறைவன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அது உண்மையாக செலுத்துங்கள். இறைவன் மீது அன்பு செலுத்த செலுத்த இறைவனே உங்களுக்கு குருவாகவோ அல்லது குரு வடிவிலேயோ வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளிக்கின்றார். பிறகு நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், செல்ல வேண்டும் என்ற பாதையும் அவர் காட்டுவார். அதில் எப்பவும் உறுதியோடு இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய அடியார்கள் வாழ்க்கையில் இது நிகழ்ந்திருக்கும். ஈசன் வந்து எல்லையில்லாத அன்புடையவர். தன்னை நெருங்கி வருபவர்களுக்கு, தன்னை உணர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அவர்களுக்குள்ளே தான் இருப்பதை உணர்த்துகிறார். அது பலவிதமாக உணர்த்துகின்றார். நாம் எந்த விதத்தில் உணர்ந்தாலும் அது அவரைத்தான் உணர்கின்றோம் என்று தெரிந்து உணர்ந்தால் அது மேன்மையாகிறது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சிவாய நம. நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.